புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகம், வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அடுத்த 48 மணி நேரத்தில் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது குமரிக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் மாலத்தீவுகள் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதி வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் மிக கனமழையும் 15 இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. பரவலான இடங்களில் மிதமான மழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக தூத்துக்குடியில் 17 சென்டிமீட்டர் மழையும், நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழக பகுதிகளில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் தென் தமிழக மாவட்டங்களான கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமாக குமரிக்கடல், மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள், கேரள கடற்கரை மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகங்களிலும், சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இன்றும் நாளையும் குமரிக்கடல், மாலத்தீவுகள், லட்சத்தீவுகள், கேரள கடற்கரை மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மாலத்தீவு, கேரள கடற்பகுதி, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது.